வந்து அதிகமாக பேசப்படுறா, ரொம்ப ஃபேமஸாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு மனிதன், ஒரு சாதாரண நபர் பேசப்படணும்னா அவங்களுக்குள்ள ஒரு யூனிக் கேரக்டர் இருந்திருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க, அதனால தான் ஃபேமஸாக பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு நபர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்த ஒரு யூனிக் கேரக்டர்னால பேசப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரு விஷயத்தில் கால் பதிச்சு ஒரே இடத்துக்கு வராங்க. அதுதான் நம்ம சினிமா துறை, தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு நபர்கள். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிட்டாங்க, தமிழ் சினிமாக்குள்ள உள்ள வந்து மேலும் ஃபேமஸ் ஆக போகிறாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு நபர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர்களை வச்சு விளம்பரங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்தியில் சரவணா ஸ்டோர்ஸ் தொடர்பான எல்லா விளம்பரங்கள்லையும் லெஜண்ட் சரவணன் தானே நடித்து ரொம்பவே பிரபலமானார். அவர் விளம்பரங்களில் நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவரோட தயாரிப்பில் பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுத்துட்ருக்காரு. அண்ட் அந்த படத்தில் கதாநாயகனாக அவரே நடிக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆக்ஷன் காட்சிகளை இப்போ அவர் வச்சு ஷூட் எடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷன் காட்சிகளோட ஃபோட்டோஸ் எல்லாமே சமூக வலைதளத்தில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த படத்து மூலமாக தான் லெஜண்ட் சரவணன் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுக்கிறாரு. கதாநாயகனா மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளராகவும் என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை ஜேடிஎன் ஜெர்ரின்னு சொல்லி ரெண்டு இயக்குநர்கள் இயக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்துல பிரபு, விவேக் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் கதாநாயகனாகவும் தயாரிப்பாளரவும் அறிமுகமாகக்கூடிய இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகணும். இதோட மட்டும் நிக்காம இன்னும் பல ஹிட் மூவிஸ்லாம் அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவோம். நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை செய்யணும் அப்படின்னா ஒன்றுக்கு 10 தடவை யோசிப்போம், அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு. ஆனால் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆபரண அணிகலன்கள் ரொம்ப அதோட மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அது எப்பவுமே தன் மேலே சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஹரிநாடர் அதுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ஹரிநாடருக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் நடிக்கிறாங்க ஒரு புது படத்தில். அந்த புது படத்துக்கு பூஜையும் போட்டுட்டாங்க. நம்ம ஹரிநாடர் பனங்காட்டு படை எனும் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. நாங்குநேரி இடைத்தேர்தலில் போட்டிட்டு 3வதா இடமும் பிடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாக்குள்ள கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் நம்ம ஹரிநாடர் அறிமுகமாகிறாரு. தமிழ் சினிமாக்குள்ள புதுசாக யார் வந்தாலும் வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே வரவேற்பை ஹரிநாடருக்கும் கொடுத்துருக்காங்க. ஹரிநாடரோட தயாரிப்பு நிறுவனமான அன்னாச்சி சினிமாக்கோட தயாரிப்பில் முத்தமிழ் வர்மாவோட இயக்கத்தில் 2K அழகானது ஒரு காதல் அப்படின்ற டைட்டலில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஹரிக்கு ஜோடியாக நம்ம வனிதா விஜயகுமார் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு பூஜை சென்னை வடபழியில் இருக்கக்கூடிய AVM ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு பூஜையில் தயாரிப்பாளர் RB சௌத்ரி, நடிகை வனிதா விஜயகுமார் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. பிள்ளைங்களாக இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு புதுமுகங்களாக அறிமுகமாகி கதாநாயகர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற லெஜண்ட் சரவணனுக்கும் ஹரிநாடருக்கும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ சுந்தரி. நன்றி, வணக்கம், பாய். We'll be right back.